ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடின உழைப்பு எந்த வயதினிலும் வெற்றியை பெற்றுத்தரும் என்பதற்கு நம்ம அப்பா ஆறுமுகம் ஒரு உதாரணம். தன்னோட திறமையால் உலக தமிழ் மக்களை யூடியூப் சேனல் பக்கம் திரும்ப வச்சு நம்ம அப்பா ஆறுமுகம் புதுசாக மதுரையில் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த திறமையை பல மக்கள் பாராட்டினாலும் அந்த ஹோட்டலில் ஒரு சில மக்கள் அதிகமான விலை அப்படின்னு சொல்லி வெறுக்கிறாங்க. அதிக விலைக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு கோபிநாத் அவர்கள் சொல்லியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். கிராமத்து ஸ்டைலில் சமைச்சு அசத்து நம்ம டேடி ஆறுமுகம் ஐயாவை இப்போ தெரியாத ஆளே இல்லைங்க. அவர் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை தாண்டி தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமாக யூடியூப் சேனல் ஆரம்பித்த நம்ம டேடி ஆறுமுகம் ஐயா இப்போ பிரம்மாண்டமான சமையலை சமைச்சு அதை அவர் ருசித்து பார்ப்பதோடு இல்லாதவங்களுக்கும் கொடுத்து அசத்திட்டு இருக்காரு. கஷ்டப்படும் மக்களுக்கு உணவு கொடுப்பதை பார்த்து பல மக்கள் டேடி ஆறுமுகம் ஐயாவை பாராட்டிட்டு இருக்காங்க. அவர் நவம்பர் மாதம் மதுரையில் புதிய ஹோட்டல் திறந்திருக்காரு. இவரோட ஹோட்டலில் சாப்பிடவும் அவர் கூட ஃபோட்டோ எடுக்கவும் பல மக்கள் விரும்பி ஹோட்டல் செல்கின்றனர். அதில் ஒரு சில மக்கள் ஹோட்டல் உணவு விலை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் கூறும் கருத்தை வாங்க இப்போ பார்க்கலாம். ஒரு ப்ரோ பார்த்தீங்கன்னா விலை உயர்வு மிக மிக அதிகம், நமக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு ப்ரோ பார்த்தீங்கன்னா ரேட் வெரி காஸ்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அபி நரேன் அப்படின்றவங்க வந்து எஸ் வி வென்ட் திஸ் பிளேஸ் டூ காஸ்ட்லி, வெரி லெஸ் குவான்டிட்டி ஃபார் திஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நண்பர் மதுரை என்ன வெளிநாடா, இவ்வளோ விலை நீங்கள் சம்பாதிச்சதெல்லாம் இன்னும் பத்தலையா அப்படின்னு ரொம்ப வருத்தமாக கமெண்ட் பண்ணியிருக்காரு. இன்னொரு நண்பர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அங்கே இருந்த குமார் மிஸ் விலை அதிகம் காரணத்தால் ஓடவில்லை, சாப்பாடு வைப்பாங்க, குழம்புக்கு காசு தனி, அதனால் ஓடவில்லை, அதே போலவே இதுவும் அப்படின்னு சொல்லி அவரும் ரொம்ப வருத்தமாக போஸ்ட் பண்ணியிருக்காரு. இன்னொரு நண்பர் பார்த்தீங்கன்னா ஓ இது கோடீஸ்வரர்களுக்கான உணவகம்னு சொல்லுங்கள் டேடி, ஆனால் பெயர் மட்டும் கிராமத்து சமையல் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காரு. கார்த்தி அப்படின்ற நண்பர் சொல்லியிருக்காரு விலை கொஞ்சம் அதிகம், நடுத்தர மக்கள் வந்து சாப்பிட முடியாது அப்படின்னு அவரும் வருத்தமாக கமெண்ட் பண்ணியிருக்காரு. தீபன் அப்படின்ற நண்பர் சொல்லியிருக்காரு யூ ஆர் ஒன் பெயிண்டர் லேபர் பட் நோ பெயிண்டர் லேபர் கேன் ஈட் இன் யுவர் ஹோட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் என்ன மீனிங்கில் சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பெயிண்டராக இருந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க, ஆனால் உங்கள் ஹோட்டலில் ஒரு பெயிண்டர் வந்து சாப்பிட முடியாது, அந்தளவுக்கு விலை அதிகமாக இருக்குன்னு ரொம்ப வருத்தமாக சொல்லியிருக்காரு. ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு காஸ்ட் பயங்கரம், ஒன் டைம் போனவங்க நெக்ஸ்ட் டைம் போக மாட்டாங்க, ரேட் கன்சிடர் பண்ணுங்க டேடி அப்படின்னு அழகாக ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. பவுன்குமார் அப்படின்ற நண்பர் கமெண்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா விலை அதிகம்தான், குறைத்தால் அனைவரும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி மக்கள் பல கருத்துக்களை கூறினாலும் 100% அனைவரையும் திருப்திப்படுத்த முடியாது என்பது நம்ம அனைவரும் அறிந்த ஒன்று தான். நம்ம டேடி ஆறுமுகம் ஐயா ஹோட்டலில் இந்த விலை அதிகத்துக்கு நம்ம கோபிநாத் விளக்கம் கொடுத்துருக்காரு. அதாவது அவங்க ஹோட்டலில் சிக்கன், மட்டன், கிராப், ஃபிஷ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷானது, அதாவது ஒன் டே தான் அதோடைய யூசேஜ் பண்ணுறாங்க. டே அந்த மட்டனோ சிக்கனோ கிராபோ சமைக்கிறதும் கிடையாது, யூஸ் பண்ணுறதும் கிடையாது. அவங்க வந்து 12 days அதாவது 12 நாளில் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு எண்ணெயே வாங்கியிருக்காங்களாம். அவங்க சமைக்கிறது பார்த்திங்கன்னா கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெயில் தான் சமைக்கிறாங்க. அந்த எண்ணெய் கூட 3 மணி நேரத்துக்கு சமைச்சிட்டாங்க அந்த எண்ணெயில்னா அதுக்கப்புறம் அதை அவங்க யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா 3 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த சமைச்ச எண்ணெயில் கொழுப்புகள் அதிகமாக சேர்றதுனால அதை அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்களாம், புது எண்ணெயை தான் யூஸ் பண்ணுவாங்களாம். இதனால சாதாரணமாக ஒரு ஹோட்டலில் வர லாபத்தை விட எங்களுக்கு பாதி கூட வரதில்லை அப்படின்னு திரு கோபிநாத் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நாங்கள் வீடியோ போட்டே சம்பாதிக்கிற காசு எங்கள் சரியாக இருக்குது, ஆனால் மக்களுக்கு ஒரு நல்ல சுவையான உணவை, ஆரோக்கியமான உணவை கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு. இருந்தாலும்
நம்ம டாடி ஆறுமுகம் ஐயா நடுத்தர மக்களை கருத்தில் கொண்டு அனைவரும் சாப்பிடும்படி அனைத்து மாவட்டத்திலும் பல கிளைகளை துவங்க வேண்டும் அப்படின்றது எங்கள் ஆசை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.